இப்போ உளுந்து ஊறிட்டுது. இந்த உளுந்து வந்து நான் ஒரு 1 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சேன். நான் ஊறினா பிறகு ஏன்னு சொன்னால் அரை கேக்க சில நேரம் கிரைண்டர் சூறும், அதுக்காண்டி நான் இந்த குளிர் தண்ணியோடையே இப்படியே இறக்க போகிறேன். இப்போ மிக்சி ஜாரில் இறக்க போகிறேன். இப்போ வாட்டர் வந்து ஜில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சபடியே இப்படியே இறப்போம். இப்போ பட்டு போல் உளுந்து அரைச்சி போட்டேன் மிக்சியில். இப்போ மிக்சி சூடு வரணும்னா இந்த ஜாரும் சூடு வரும். அப்போ அதுக்காகத்தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த உளுந்து அரைக்கிறேன். இப்போ செகண்ட் பேட்ச் ஜில்லாண்டு இருக்குது இந்த உளுந்து பேட்டர். இப்போ தேர்ட் பேட்ச் இதில் ரவை வந்து நான் ஸ்டீம் பண்ணுறேன். 40 நிமிஷம் ரோ ரவை எடுத்து நீராவியில் அவிக்கிறேன். இப்போ ரவை வந்து அவிஞ்சிட்டு கொண்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அவிக்கணும். அடுப்பு லெவல் இல்லை, அடுப்பு லெவல் இருக்கு, சட்டி வளைஞ்சு போயிருக்கு, அதுதான் ஆடுது. ரவை அவிஞ்சிட்டுது. இனி சுட சுட கொட்டிக்கிழ ரவை வேணும். இந்த ரவை அவிஞ்சதுக்கு 2-3 துளி விழுந்திருக்கும் இந்த ஸ்டீமர் மேலே. இந்த ஸ்டீம் பண்ணுற ரவைக்கு மேலே 2-3 துளி விழுந்திருக்கும். அப்போ அதை அவிஞ்ச வந்து எடுக்கலாம். ஆனால் 40 மினிட்ஸ் அவிய வைக்க வேண்டும், அதாவது ஸ்டீம் பண்ணணும். நாங்கள் சுட சுட கொட்டுறேன். இது நான் பாயசத்து போடுற சவரிசி 1 1/2 கப் ஊற வச்சேன். நான் உளுந்தோட சேர்த்து ஊற வச்சேன். நான் இப்போ நாளைக்கு 8 hours பிறகு நாளைக்கு எடுத்து காலையில் இட்டலி அவிக்கலாம். இது ரவா இட்டலி. இப்போ சுடுவது கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷனுக்காண்டி கையாலையும் குடைக்க வேண்டும். அப்போ தான் இந்த ஃபெர்மெண்டேஷன் இந்த உள்ளங்கையில் இருக்கிற சூடு பிடிச்சி புளிக்கும். சுடுவது உள்ளுக்குள்ள கட்டி எல்லாம்
இந்த ரவா இட்லி வந்து சுகர் காரம் சாப்பிடலாம். நல்ல மிருதுவான இட்லி அவிக்கலாம். நான் இப்போ உப்பு ஒன்றும் போட்டு குழச்சி வைக்கல. நாளைக்கு அவிக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு போட்டு குழச்சி கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போடுவேன். போட்டு குழைச்சா நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னா கரெக்டாக துருவி போட்டு அந்த இட்லிக்கு மேலே கொஞ்சம் போட்டுட்டு பேந்து கொஞ்சம் இந்த பேட்டரை ஊற்றி போட்டு அவர்களுக்கு தெரியாமல் உள்ளுக்கு வச்சு அவித்து நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஸ்ரீலங்காவில் மக்கள் கஷ்டப்படினும் நாங்கள் இப்படி இட்டலியை வச்சு சாப்பிடக்க அவர்களை நினைக்கிறோம். ஆனால் பாவங்கள்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுங்கள்.
ரவா இட்லி பேட்டர் ரெடி. நீ நாளைக்கு 8 மணித்தி அளவு பிறகு எடுத்து இட்லியா வைக்கலாம். ரவா இட்லி பேட்டர் ரெடி. இப்படி குத்தி பார்த்தா ஒட்டாம வருது. இப்போ இட்லி அவிந்துட்டுது. பூ போல பொஞ்சியான இட்லி இதாங்க. இவ்வளோ சொஃப்டாக இருக்குண்டு, இவ்வளோ சொஃப்டாக இருக்கு இட்லி. இப்போ 9 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுறேன். இட்லி பேட்டரை ஊற்றி 9 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும்.